அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிர்ஷ்டம் பெருக்கும் செல்வ வசிய பிரயோகம். இதை நீங்க பண்றதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெத்தலை 5, ஏலக்காய் 5, கிராம்பு 5, ஓமம் 50 கிராம், சந்தன ஊதுபத்தி, சந்தன அத்தர் ஒரு சின்ன பாட்டில் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, மல்லிகைப்பூ, பால் பாயசம், கொஞ்சம் கற்கண்டு, ஒரு பெரிய லெவல் அதாவது ரொம்ப பெருசு வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸான ஒரு மகாலட்சுமி படம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பச்சை கலர் கதை துணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தண்டு திரியும் சேர்த்து இது ரெண்டையும் ஒன்னா ஒரு திரியா மாத்திக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய் விளக்கு எடுத்து அதில் வந்து இந்த திரியை போட்டு வச்சுக்கோங்க. அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மண்ணில் செஞ்ச அகல் விளக்காக தான் இருக்கும். எக்காந்து கொண்டது ஒரு இரும்பு விளக்கு இல்லாட்டி இந்த பித்தாலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்திடாதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் முதலே வச்சுட்டு லட்சுமியோட படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி அமைக்கணும். சாமி படத்துக்கு முன்பு அந்த விளக்க வந்து பாத்தீங்கன்னா அதோட ஒளி வந்து வடக்கு பார்த்துருக்கிற மாதிரி வச்சு ஏத்தணும். சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் பாயசம், கற்கண்டு, மல்லிகைப்பூ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி கச்சு முதல்ல படைச்சுக்கோங்க. ஒரு பச்சை நிற துணி எடுத்து விளக்கு சாமி படத்துக்கு முன்னாடி விரிச்சு வச்சிருங்க. அதன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஓமத்தை கொஞ்சம் பரப்புங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சந்தன அத்தரை வந்து ஒரு துளி வந்து ஓமத்துல கலந்து தெளிச்சிருங்க. சந்தன பத்தியை வந்து பாத்தீங்கன்னா சாமி காட்டவும், அந்த ஊதுபத்தி ஏத்தி நல்லா சாமி காட்டிருங்க. துணியில 4 மூலை நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு வெத்தலையும் 4 மூலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெத்தலையும் வச்சிருங்க. அது மேல வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு வச்சுட்டு இப்ப நாங்க கொடுக்கற மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா 21 முறை ஜெபிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கொடுக்கற மந்திரத்தை 21 முறை உச்சரிங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா 3 முறை உச்சரிங்க. அந்த 2வது கொடுக்கற மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானமாவும் நீங்க டெய்லி பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வெற்றிலை, ஏலக்காய், கிராம்பு, ஓமம் இவற்றை எல்லாத்தையும் வந்து போனா ஒன்றா ஒரு சின்ன மூட்டை போல செஞ்சு அதே பச்சை துணியில கட்டி நம்மளோட நிலைவாசலுக்கு உள்ளே கட்டி தொங்க விடணும். தினமும் சந்தன பத்தி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும். நெய்வேதியம் செய்த பால் பாயசம், கல்கண்டு இவற்றை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பிட கொடுங்க, வெளியாளுங்க யாரும் சாப்பிட வேண்டாம்.